சகரியா முன்னுரை. சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரே காலத்தில் செய்தவர்கள். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த பின்பு எருசலேமிலே தேவாலயத்தை எடுப்பித்து கட்டுகிறார்கள். இந்த பிந்தின ஆலயத்தின் கட்டுமான வேலைகளை செய்வதற்கு இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் யூதர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதர்களுக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எஸ்ரா 5:1. ஆகாய் தீர்க்கதரிசிக்கு பின்பு சகரியா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனாலும் ஆகாய் தீர்க்கதரிசியை விட சகரியா தீர்க்கதரிசியே அதிக காலத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். கர்த்தருடைய தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் சகரியாவுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது. ஆகாய் தீர்க்கதரிசியை விட சகரியாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். சகரியாவின் தீர்க்க தரிசனம் ஆரம்பத்தில் ஒரு பிரசங்க செய்தியைப் போல எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா புஸ்தகத்தில் 1 முதல் 5 அவருடைய தீர்க்க தரிசனத்தின் மைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 6 வரையிலும் சகரியா தான் கண்ட தரிசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார். தரிசனங்கள் மூலமாக சகரியாவுக்கு பரலோகத்தில் இருந்து செய்திகள் வெளிப்படுத்தப்படுகிறது. யூதர்கள் சகரியாவினிடத்தில் உபவாசத்தை பற்றி கேட்கிறார்கள். 7 யூதர்களுடைய ஆவிக்குரிய கட்டளைகளை சகரியா அவர்களுக்கு விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சகரியா அவர்களுக்கு போதிக்கிறார். இதன் பின்பு சகரியாவின் 2 பிரசங்க செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவை கர்த்தருடைய வார்த்தையின் வாரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரசங்க செய்தி 9 மற்றொரு செய்தி 12 ஆரம்பமாகிறது. பாவத்தை கடிந்து கொள்வதும் மனந்திரும்பாத பாவிகள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வரும் என்று எச்சரிப்பதும் சகரியாவினுடைய பிரசங்கத்தின் முக்கியமான நோக்கமாகும். சகரியா பாவிகளை எச்சரிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தாராளமாய் கிடைக்கும் என்று ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். மேசியாவின் வருகையை பற்றியும் இந்த பூமியில் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது பற்றியும் சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கிமு 557 முதல் 525 வருஷம் வரையிலும் சகரியாவின் புஸ்தகம் பாலஸ்தீன தேசத்தில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் சகரியா தீர்க்கதரிசி ஆவார். சிறையிருப்புக்கு பின்பு ஆகாய், சகரியா, மல்கியா ஆகிய மூவரும் தீர்க்க தரிசன ஊழியம் செய்து வந்தார்கள். மைய கருத்து: இஸ்ரவேல் உடனடியாகவும் வருங்காலத்திலும் பாலஸ்தீன தேசத்தில் மறுபடியும் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படும். மேசியாவின் கீழ் இஸ்ரவேல் நித்திய தேசமாக ஸ்தாபிக்கப்படும். சகரியாவின் புஸ்தகத்தில் மேசியாவை பற்றிய செய்தி பிரதானமாக கூறப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியின் தரிசனத்திற்கும் அதன் தெளிவான சிந்தனைகளுக்கும் இந்த புஸ்தகத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் 10 தரிசனங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்பட்ட யூதாவிற்கு தீர்க்க தரிசனங்களும் உற்சாகப்படுத்தும் செய்திகளும் கூறப்பட்டிருக்கிறது. சகரியா 9-11 உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகள்: எல்லா சத்துருக்களிடமிருந்தும் யூதா மீட்கப்படும், மேசியாவின் 1 2 வருகையும், அந்திகிறிஸ்துவின் கீழ் கிரேக்க பேரரசு, பூமிக்குரிய மலையும் ஆவிக்குரிய மலையும், இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது நடைபெறும் அர்மகதோன் யுத்தம், கிறிஸ்துவின் 1 வருகையின் போது அவர் மறுதளிக்கப்படுவது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் சிதறி போவதும் அவர்கள் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுவதும். சகரியா 12-14 உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகள்: அந்திகிறிஸ்து எருசலேமை முற்றிக்க இடுவது, மேசியாவின் 2 வருகை, அர்மகதோன் யுத்தத்தில் யூதாவின் பங்கு, இஸ்ரவேல் மனம் திருந்துவதும் அதன் மனமாற்றமும், எல்லா தேசங்களின் மீதும் மேசியாவின் 1000 வருஷ அரசாட்சியும் நித்திய அரசாட்சியும். சகரியா புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் வருமாறு: பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு யூதா தேசம்
மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும்போது அதை உற்சாகப்படுத்துவது தங்களுடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் செய்து கொண்ட உடன்படிக்கை வருங்காலத்தில் நிறைவேறும் என்றும் கர்த்தர் அவர்களை தற்காலத்திலும் வருங்காலத்திலும் ஆசீர்வதிப்பார் என்றும் உறுதி கூறுவது. ஆகாய் தீர்க்கதரிசி ஊழியம் செய்து வந்த நாட்களில் சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்து வந்தார். இவர் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் பேரன். இவர் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வந்தவர்களுள் முதலாவதாக வந்திருக்க வேண்டும். இவருடைய எழுத்துக்கள் கீழ்கண்ட காலத்தை குறிக்கும். 8 தரியுவின் 2 11 24 நாள் தரியுவின் 2 3 4 நாள் தரியுவின் 4 சகரியாவின் பிற்கால வாழ்க்கையில் 9-14 வரை உள்ள அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள். வரப்போகிற மேசியாவை பற்றியும் இஸ்ரவேலின் வருங்கால நம்பிக்கையை பற்றியும் இந்த அதிகாரங்களில் தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளன. சகரியாவின் தரிசனங்கள் அதிகாரம் 1-8 வரை. சிவப்பு, வெள்ளை, மங்கின நிறமுள்ள குதிரைகள், 4 கொம்புகள், தொழிலாளிகள். ஒரு தூதன் எருசலேமை அளவிடுதல். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சாத்தான் குற்றப்படுத்துதல். விளக்கு தண்டை குறித்த தரிசனம். பறக்கிற சுருள் எப்பா வானத்துக்கு நடுவாய் தூக்கி கொண்டு போகப்பட்ட 2 ஸ்திரீகள் ஆகியவற்றை பற்றிய தரிசனம். 4 ரதங்களும் குதிரைகளும் பற்றிய தரிசனம். மாயையான உபவாசங்கள். எருசலேமை புதுப்பித்துக் கொண்டு வருதல். வருங்கால மேசியாவும் யூதாவை மறுபடியும் கொண்டு வருவதும். அதிகாரங்கள் 9-14 வரை. வரப்போகும் ராஜாவை குறித்த சந்தோஷமும் அவருடைய மீட்பும். தமது ஜனத்தின் மீது தேவனுடைய அன்பும் பராமரிப்பும். மந்தைகள் மேய்க்கப்படுவதும் மேய்ப்பர் தள்ளப்படுவதும். யூதாவின் மீட்பு. மேய்ப்பரின் மரணமும் ஆடுகள் சிதறடிக்கப்படுவதும். கர்த்தருடைய ஆளுகை.